நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வர்க்கம். வர்க்கம்னா என்ன அப்படின்னா ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது வர்க்கமாகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 2 × 2 = 4, 3 × 3 = 9, 4 × 4 = 16, 12 × 12 = 144, 13 × 13 = 169. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது அப்படின்னா வர்க்கம். முழு வர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ மேலே பார்த்த நம்பர்ஸ் எல்லாமே முழு வர்க்கம் தான். ஸோ முழு வர்க்கம் அதாவது ஆங்கிலத்தில் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ முழு வர்க்க எண்கள் பெரும்பாலும் ஒன்றாம் இட இலக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0, 1, 4, 5, 6, 9 என்ற எண்களாக இருக்கும். ஸோ அதாவது 16, 25, 36, 49, 51, 100, 121, 1, 4, 9, 144, 169, 169, எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா முழு வர்க்க எண்கள் இந்த 0, 1, 4, 5, 6, 9 வந்து முடிஞ்சிருக்கும் பெரும்பாலும். அதே மாதிரி ஒரு எண் இரட்டை பூஜ்ஜியத்தை கொண்டு முடிந்திருந்தால் முழு வர்க்க எண்ணாக இருக்கலாம். ஸோ அதாவது 1, 2, 0, ஸோ 100. ஸோ 1, 4, 0, 10,000, 1, 6, 0, 1,000,000. ஸோ இந்த மாதிரி இரட்டை பூஜ்ஜியங்களாக இருந்தால் அது வந்து முழு வர்க்க எண்ணாக இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து 2 × 2 = 0 இருந்துச்சுன்னா 200, அது வந்து முழு வர்க்க எண் கிடையாது. ஸோ மேபி இருக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டு. ஸோ ஒன்றாம் இட இலக்கம் 2, 3, 7, 8 முடிஞ்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த எண் வந்து வர்க்க எண், முழு வர்க்கம் கிடையாதுன்னு நீங்கள் உறுதியாக சொல்லிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் இந்த 12, 23, 287, 298. ஸோ அந்த யூனிட் டிஜிட் பார்த்தீங்க, ஒன்றாம் இடம் யூனிட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் 12 இருக்குது, 12 யூனிட் பிளேஸ் வந்து 2. ஸோ கண்டிப்பாக அது வந்து முழு வர்க்கம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23, 23 யூனிட் பிளேஸ் வந்து 3. ஸோ அதுவும் என்னது, கண்டிப்பாக முழு வர்க்கம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி 2, 3, 7, 8 முடியக்கூடிய எண்கள் வந்து முழு வர்க்க எண்களாக உறுதியாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஒற்றை பூஜ்ஜியத்தை கொண்டு முடியும் எண்கள் உறுதியாக முழு வர்க்க எண் கிடையாது. ஸோ அதாவது 1, 0, 3, 0, 5, 0, 7, 0, 9, 0 இந்த மாதிரி ஜீரோஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒற்றை பூஜ்ஜியத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்கள் வந்து முழு வர்க்க எண்கள் கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வர்க்க மூலம். ஸோ வர்க்க மூலம்னா என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவோம். ஸோ கொடுக்கப்பட்ட எண்ணை பகாக்காரணி படுத்து 2 பொதுவான காரணிகளுக்கு ஒன்றை வெளியே எடுத்து பெருக்க வேண்டும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா அந்த எண்ணின் வர்க்க மூலம். ஸோ வர்க்க மூலத்தின் அடையாளம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடலாம். ஸோ அதாவது ரூட்டுன்னு சொன்னாலும் ரூட்டுக்குள்ளே 2 போட்டு வந்தாலும் என்னது, ஸோ அதுதான் ரெண்டும் சேம் தான் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரூட்டில் 2 போடலனாலும் 2 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் ரூட் போட்டு ரூட்டுக்கு உள்ள 2 போட்டு ஈக்குவல் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 256 வர்க்க மூலம் காண்க. ஸோ ஃபஸ்ட்டு 256 வந்து பகாக்காரணிப்படுத்தும். ஸோ அதாவது இந்த 256 வந்து பகா எண்களில் வர்ற மாதிரி பெருக்களில் எழுதணும். ஸோ அதுக்கு இந்த எல் மெத்தட் அதாவது டாம் மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணுங்கள், அதில் டிவைட் ஆகலை அப்படின்னா அடுத்து 3 எடுத்து பண்ணுங்கள், அதுவும் ஆகலைன்னா 5 எடுங்க, அடுத்து அப்படியே என்ன செய்யுங்க, பகா எண்களாக எடுத்து டிவைட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா பகா காரணிப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு 2 வச்சு டிவைட் பண்ணுறேன், டிவைட் பண்ணுங்கன்னா 256 டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 128 கிடைக்குது, 128 கிடைக்குது. அடுத்து இந்த 128 2 டிவைட் பண்ணால் எனக்கு 64 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 64 2 டிவைட் பண்ணால் எனக்கு 32 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 32 வந்து 2 டிவைட் பண்ணும்போது 16 கிடைக்கும். 16 2 டிவைட் பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும்.
எட்டு ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா நாலு கிடைக்கும். நாலு ரெண்டால் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரெண்டு கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்க, இந்த ரெண்டு வந்து எதுக்கு ஈக்குவல், இந்த ரெண்டு எல்லாமே 256 ஈக்குவல். ஸோ அப்போது 256 ரூட் எடுக்கையில் ரூட்டுக்குள்ளே இந்த பகா காரணிகளெல்லாம் எழுதிக்கோங்க. எழுதுனீங்க அப்படின்னா, ஸோ இரண்டு பொதுவான பகா காரணிகளுக்கு ஒரு முறை என்ன செய்யலாம், வெளியில் எடுத்து எழுதலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எழுதிக்கோங்க, அடுத்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எழுதிக்கோங்க, அடுத்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எழுதிக்கோங்க, அடுத்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எழுதிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, பெருக்குங்க. 2 × 2 = 4, 4 × 2 = 8, 8 × 2 = 16. ஸோ அப்போ 256 வர்க்கமூலம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு 16 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீள்வகுத்தல் முறையில் எப்படி வர்க்கமூலம் பார்க்குறது. ஸோ நீள்வகுத்தல் முறையில் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள். ஸோ 28224 வர்க்கமூலம் காண்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த ரூட்டுக்கு உள்ள 28224 எழுதிக்கிட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, வலது பக்கத்துலேருந்து ரெண்டு ரெண்டு நம்பராக பிரித்து வாங்க, மீதி இருக்கிற நம்பரை அப்படியே விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு 24 இந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ணிட்டேன், அடிக்கோடு போட்டுவிட்டேன். அடுத்த ரெண்டு நம்பர் வந்து 82. ஸோ இதை அடிக்கோடு, மீதி இருக்கிறது ரெண்டு தான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வலது பக்கத்துலேருந்து ரெண்டு ரெண்டு நம்பராக பிரிச்சுக்கணும். ஸோ பிரிச்சுட்டு இப்போது இடது பக்கத்தில் ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, ரெண்டு இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுக்கு உள்ளே வர்ற ஸ்கொயர் ரூட்டு என்ன அப்படின்னா, ஸோ 1 × 1, ஸோ 2 × 2 = 4 ஆயிரும். ஸோ நம்மகிட்ட இருக்குது ரெண்டு தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, ரெண்டுக்கு உள்ளே வர ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 1 × 1. ஸோ மேலேயும் 1 போட்டுக்கோங்க, ரெண்டுக்கு சைட்லையும் என்ன பண்ணிக்கோங்க, 1 போட்டுக்கோங்க. இப்போ 1 × 1, ஸோ அந்த 1 என்ன பண்ணிங்க, ரெண்டுக்கு கீழே போட்டுக்கோங்க. இப்போது இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2ல் 1 போச்சு அப்படின்னா, 2ல் 1 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த 82 கீழே இறக்குறீங்க. கீழே இறக்குன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே நம்ம ஆல்ரெடி என்ன 1 போட்டிருந்தோம். ஸோ அப்போது இந்த 1 வந்து 2 மல்டிபிள் பண்ணி 182 சைடில் போடுங்க. ஸோ 1 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 2 தான் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்தில் எந்த நம்பரை சேர்க்குறோமோ அதே நம்பரால் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது 182 அல்லது அதை விட கம்மியாக வர்ற நம்பரு எதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ 2க்கு பக்கத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 போடுறேன். ஸோ 2க்கு பக்கத்தில் 1 போட்டால் 21 ஆயிரும். எந்த நம்பரை சேர்க்குறீங்களோ அதால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 21 × 1 = 21. ஸோ இது வந்து 182 விட ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22. ஸோ 2 பக்கத்தில் 2 சேர்க்குறேன். ஸோ 2 நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 22 2 பண்ணிங்கன்னா 44, இதுவும் 182 விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 2 பக்கத்தில் 3 சேர்க்குறீங்க, 23 ஆகும். ஸோ எந்த நம்பர் சேர்த்தீங்களோ அதால் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 23 2 பக்கத்தில் 3 போட்டால் அப்போ 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 69 கிடைக்கும். ஸோ அதுவும் 182 விட ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 பக்கத்தில் 4 போடுறீங்க, 4 போட்டிங்கன்னா 4 பெருக்கணும், நமக்கு 96 கிடைக்குது. ஸோ அப்போது இதுவும் 182 விட ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 பக்கத்தில் 5 போடுறீங்க, 25 ஆகும். ஸோ 5 போட்டோன்னா 5 பெருக்கினீங்கன்னா 125 கிடைக்கும், இதுவும் 182 விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 2 பக்கத்தில் என்ன பண்ணுறேன், 6 போடுறேன். ஸோ 6 போடுறதுனால 6 பெருக்குறீங்க, 26 6 பெருக்கினீங்கன்னா 156, இது 182 விட கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கத்தில் 7 போடுறேன். ஸோ அப்போது 7 போட்டிங்கன்னா 7 பெருக்கணும், நமக்கு 189 கிடைக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்குது 182 தான். ஸோ நமக்கு 2 பக்கத்தில் 7 போட்டு 7 பெருக்கும்போது 189 கிடைக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு முந்தினதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ 2 பக்கத்தில் 6 போடுறது தான் நமக்கு சரியான மதிப்பு. ஸோ அப்போ 2 பக்கத்தில் 6 போடுறதுனால 6 பெருக்கினீங்கன்னா 156 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 182 பக்கத்தில் 2 சைடில் போட்டோமா, அதுக்கு பக்கத்தில் இங்கே 6 போடுதீங்க, மேலேயும் என்ன செய்கிறீங்க, ஈவு பிளேஸ்லேயும் 1 அடுத்து 6 போடுதீங்க. இப்போ இந்த 6 வச்சு 26 பெருக்கினீங்கன்னா 156 கிடைக்கும், 156 கிடைக்கும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க, 12 6 போச்சு அப்படின்னா, ஸோ 2 இங்கே பாரோ பண்ணிங்கன்னா 12 ஆயிரும். ஸோ 8 இருந்து 1 போச்சுன்னா 12 ஆகும், இங்கே 7 தான் இருக்கும்.
ஸோ 12 6 போச்சு அப்படின்னா 6. ஸோ இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குது, 7 5 போச்சு அப்படின்னா 2. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 24 அப்படியே கீழே இறக்குறீங்க. இறக்கின பிறகு என்ன பண்ணணும், மேலே இருக்கிறத பெருக்கணும், ரெண்டால் பெருக்கி சைடில் போடணும். ஸோ அப்போ மேலே என்ன இருக்குது, 8 வந்து இல்லை, நம்ம இன்னுமா தான் 8 போட போகிறோம். ஸோ அப்போ 16 ரெண்டால் பெருக்குனீங்கன்னா 32 சைடில் போட்டுக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த நம்பரோட எதை சேர்த்திங்கன்னா இந்த நம்பரு அல்லது இந்த நம்பருக்கு கம்மியாக வரும்னு பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், 32 1 போடுறேன், 1 பெருக்குனா 321 வரும். 32 2 போடுறேன், 2 பெருக்குனிங்கன்னா 644 வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 32 3 போடுறேன், 3 போட்டு 3 பெருக்குனிங்கன்னா 969 வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 32 பக்கத்தில் 4 போட்டிங்கன்னா 4 பெருக்குனிங்கன்னா 1296. ஸோ இது வந்து இந்த 2624 விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 32 பக்கத்தில் 5 போடுறீங்களா, 5 பெருக்குனிங்கன்னா 1625, இதுவும் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 32 பக்கத்தில் 6 போடுறீங்க, 1956 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 32 பக்கத்தில் 7 போடுறீங்க, 7 பெருக்குனிங்கன்னா 2289. நெக்ஸ்ட்டு 32 பக்கத்தில் 8 போட்டிங்கன்னா 8 பெருக்குறீங்க, 2624 கிடைச்சி. ஸோ நமக்கு இங்கே இருக்கிற இதே வேல்யூ தான் நமக்கு 32 பக்கத்தில் 8 போட்டு 8 பெருக்கும் போது நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போது இந்த நம்பரை 8 சேர்க்கறத நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ 32 பக்கத்தில் 8 சேர்க்கறது தான் நமக்கு சரி. ஸோ அப்போ 32 பக்கத்தில் 8 போடுறீங்க, மேலும் என்ன செய்கிறீங்க, 16 பக்கத்தில் 8 போட்டுதீங்க, ஓகேங்களா. இப்போ இந்த 8 வச்சு 328 பெருக்குனிங்கன்னா 2624 கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடச்சிடும், நமக்கு 0 கிடச்சிடும். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, 28224 வர்க்கமூலம் என்ன அப்படின்னா 168. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு வந்து எப்படி ஈஸியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்றது பார்க்கலாம். தேங்க்யூ.